தன்னுடைய குணச்சித்திர நடிப்பாலையும் ஸ்பெஷல் வாய்ஸ் டோனாலையும் எல்லாரையும் கவர்ந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி சென்னையில் காலமாயிட்டாரு. வியாழக்கிழமை, அதாவது நேற்று காலமாயிருக்காரு. காலமாகும் போது அவருடைய வயது 72. 1945 பிறந்த அவர், உசிலம்பட்டியில் பிறந்த அவர் வந்து சென்னையில் வந்து படிப்பு, அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாத்தையும், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் படித்து முடித்தார். முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நாடகம் கலைத்துறை இதில் ஆர்வம் அதிகமானதுனால நான் வந்து கதாசிரியராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னட படத்தில் போய் ரைட்டராக ஜாயின் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் 1977 ஒரு கன்னட படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறமா எக்கச்சக்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட படங்களை நடித்தார். மொத்தமாக அவர் நடித்த படங்கள் பார்த்திங்கன்னா 1002 படங்களை வந்து நடிச்சிருந்தார். இந்த நிலைமையில் ஒரு பெரிய கதாசிரியராக இருந்த அவர் வண்டி சக்கரம் அப்படின்ற ஒரு படத்தில் ஸ்மித்தாவை வச்சு சில்க் அப்படின்ற ஒரு கதையை வந்து எழுதியிருந்தார். சில்க், அந்த கேரக்டர் நேம் வந்து சில்க்கு, அதில் நடித்தவங்க பேர் வந்து ஸ்மித்தா. ஸோ அவங்க தான் வந்து பிற்காலத்தில் சில்க் ஸ்மித்தாவாகி நம்ம தமிழ் திரையுலகத்தில் எல்லோரும் திரும்பி பார்க்க வச்சு இன்றைக்கும் எல்லோரும் மனதிலையும் இருக்கக்கூடிய சில்க் ஸ்மித்தாவை வந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினது இவர் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம் இல்லை மாதிரி எக்கச்சக்க படத்தில் இவர் நடிச்சிருந்தாலும் இவர் நடித்த ஒரு ஸ்பெசிஃபிக் மூவிஸை மட்டும் ரீகலெக்ட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறோம். அதில் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது, ரொம்ப வில்லத்தனமாகவும் இருக்கும், காமெடி சென்ஸோடு அதிகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் பார்த்திங்கன்னா குரு சிஷ்யம், அண்ணாமலை, அருணாச்சலம், நாட்டாமை, மாப்பிள்ள கவுண்டர், அமர்க்கலம், நினைத்தேன் வந்தாய், சுந்தரா ட்ராவல்ஸ், இந்த மாதிரி படத்தில் வந்து காமெடி, குணச்சித்திரமான நடிப்பு, அது மட்டும் இல்லாமல் வில்லத்தனமான நடிப்பு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவர் கலக்கியிருப்பார். இவர் நடித்த முதல் படம் வந்து கருப்பு வில். அவர் நடித்த 500வது படம் வந்து சின்னத்தாய். அவர் நடித்த 1000வது படம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, இப்போ தான் தெரியும், முனி. அதாவது நம்ம லாரன்ஸ் எடுத்த 2007 வந்துச்சு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் படம், அந்த படம் வந்து இவரோட 1000வது படம். 2014 இவரோட கடைசி படம், அதாவது 1002வது படம் வந்து வாயை மூடி பேசும் தமிழில், இது வந்து இவர் நடிச்சிருந்தார். பெரிய குணச்சித்திர நடிப்பு மட்டும் இல்லாமல் வில்லத்தனமான நடிப்பு, காமெடி, இந்த மாதிரி எல்லா வகையுமே ரசிகர்களை ரசிக்க வச்சதுனால மட்டும்தான் இவர் நாள் கலைத்துறையில் இவ்வளோ நாள் இருக்க முடிஞ்சுது. இவர் பெரிய ஃபேனாக கண்டிப்பாக எல்லாருமே இருக்கோம்ன்ற